Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல ஃபிக்ஷன்ல இருக்கக்கூடிய வில்லன்ஸ் ஹூ வேர் ரைட். அதாவது ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோலயே சொன்னது போல எந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவிஸ் ஏன் ஒரு நார்மல் மூவி எடுத்துக்கிட்டா கூட அதுல கண்டிப்பா ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் இருக்கும். அண்ட் அந்த வில்லன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாட்டை கொண்டு இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோட்டோகனிஸ்டுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். வில்லனே இல்லாத ஒரு படம் இருந்தா அது ஃபிளாப் தானே மூவியை பார்க்காமலே சொல்லிடலாம். அப்பேற்பட்ட வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே பியூர் ஈவில்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சில வில்லன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க பண்றது கரெக்ட் தான் நமக்கு தோண வைக்கும். சோ அப்படிப்பட்ட குட் இன்டென்ஷன்ஸ் கொண்ட ஆண்டகனிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போறது லைட் யாகாமி அண்ட் பேரன் ஜீமோ. டெத் நோட் அனிமே சீரிஸை நிச்சயம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வரக்கூடிய மெயின் ப்ரோட்டாகனிஸ்டான லைட் யாகாமி பாத்தீங்கன்னா டெத் நோட்டை யூஸ் பண்ணி எல்லா கிரிமினல்ஸும் கொள்ளுவாரு. என்ன ப்ரோ டாபிக்ல ஆண்டகனிஸ்ட பத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ப்ரோட்டாகனிஸ்ட பத்தி பேசுறீங்களேன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஹீரோஸ் வில்லன்ஸ் கொள்ளலாம், ஆனா அதுவே வில்லன்ஸ் கொள்றதுக்காகவும் தங்களை செல்ஃபிஷா காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக எப்ப இன்னசென்ட் லைஃப்ஸ் கொள்றாங்களோ அப்பவே அவங்களும் ஒரு வகையில நெகட்டிவ் ரோல தான் பிளே பண்றாங்க. அந்த வகையில லைட் யாகாமி பாத்தீங்கன்னா டெத் நோட்டை பயன்படுத்தி கெட்டவங்களை கொல்ற நல்ல இன்டென்ஷனை கொண்டிருந்தாலும் தன்னை போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்க லா என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸே கொள்ளுவாரு. அது மட்டும் இல்ல தன்னை யாராலையும் அவுட்ஸ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு கர்வம் இவருக்குள்ள இருந்ததால ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது வில்லனிஸ்டிக்கா தெரியவாரு. இருந்தாலும் இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது இவரோட மோட்டிவ் எல்லா கெட்டவங்களையும் கொண்டுட்டா உலகம் ரொம்ப அமைதியாயிடும் அப்படின்ற நல்ல எண்ணத்தையும் கொண்டிருப்பாரு. அடுத்து பேரன் ஜீமோவை பத்தி எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தேவையில்லை. ஏன்னா சிவில் வார் மூவியோட மெயின் ஆண்டகனிஸ்டான இவர் பாத்தீங்கன்னா வில்லன் ஆனதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்கு. அதாவது ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில ஏற்பட்ட ஜுகோவே பேட்டில் தன்னோட மனைவி குழந்தைங்க இறப்புக்கு காரணமான அவெஞ்சர்ஸ் மேலும் மேலும் கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டு வந்ததால ஜீமோ ஒரு விஷயத்துல இறங்குவாரு. அண்ட் அந்த விஷயம் பழி வாங்குறது கிடையாது. அப்கோர்ஸ் தான் மனைவி குழந்தைங்க இறப்புக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவனுக்கு பழி வாங்கணும்னு தான் தோணும். ஆனா ஜீமோ பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாரு. சொல்ல போனா கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டு வந்த அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து அவங்களை நிதானமா சிந்திக்க வச்சா இருந்தா சொல்லணும். அதுக்காக அவெஞ்சர்ஸ் எதிர்த்து சண்டெல்லாம் போடாம ஜஸ்ட் அவங்களோட டீம் ஸ்பிளிட் பண்ணாலே போதும், மீதி எல்லாம் தானா நடந்துரும் தெரிஞ்சுதான் சிவில் வார் டைம்ல என்னப்போ நினைச்ச மாதிரி அதை செஞ்சு முடிப்பாரு. இந்த இடத்துல ஜீமோ அவெஞ்சர்ஸ் பழி வாங்கணும்னு செயல்பட்டு இருந்தா கூட கரெக்ட் தான் நமக்கு தோண வைக்கும். அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது ஷீபோ. 2021 வெளிவந்த மின்னல் முரளி படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்புறேன். பெருசா எந்த ஒரு VFX CGI அண்ட் பிரம்மாண்டமான காஸ்டிங்ஸ் எல்லாம் இல்லாம பெஸ்டான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படின்னா இதை சொல்லலாம். இந்த படத்தோட கதையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த வகையில ஹீரோக்கும் வில்லனுக்கும் எப்படி சூப்பர் பவர் கிடைச்சது அதை பயன்படுத்தி ஹீரோவும் சரி வில்லனும் சரி எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்றதுதான் முக்கியமானதா பார்க்கப்படுது. ஆனா எல்லா சூப்பர் ஹீரோ ஜானர் மாதிரியே இதுலயும் கடைசியில ஹீரோ வில்லனை கொண்டு ஊரை காப்பாத்துற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. பட் படத்துல ஹீரோவை விட வில்லன் சைட் லிஸ்ட்ல அடுத்து அஞ்சாவதா பார்க்க போறது ஸ்கார்பியன். மார்டல் காம்பட் பிரான்சைஸோட ஒன் ஆஃப் த மிஸ்கைடட் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னா இவரை சொல்லலாம். சூப்பர் நிஞ்சா அசாசினான இவர் பாத்தீங்கன்னா சிராயிரோ அப்படின்ற கிளான சேர்ந்தவர். இவரோட அப்பா பேசிக்கலி ஒரு நிஞ்சா அசாசின் அப்படின்றதால தான் பையனும் தன்னை போலவே ஒரு சிறந்த அசாசின் ஆகணும் அப்படின்ற காரணத்தினாலதான் ஹான்சோ அசாசின் சொல்லக்கூடிய ஸ்கார்பியன் ஒரு அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டர் ஆகியிருப்பாரு. சோ சின்ன வயசுல இருந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து இவங்க கிளான்லயே டாப்ல இருந்த ஸ்கார்பியனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் பிறப்பான். அப்ப அவருக்கு தோணின விஷயம் இந்த அசாசின் வாழ்க்கை நம்மளோட முடியட்டும், இதுக்கப்புறம் தான் மனைவி குழந்தைய பாதுகாப்பாவும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி கிளானை விட்டு தனியா போற நிலைமையில இருக்கும்போது தான் சப்ஜீரோ இவரோட மனைவி குழந்தைங்க கிளான்ல இருந்த எல்லாரையும் கொண்டுடுவாரு. ஈவன் கடைசியில கடுமையா சண்டையிட்டு ஸ்கார்பியனையும் கொண்டுடுவாரு. இருந்தாலும் நெக்ரோமான்சரோட உதவியால நரகத்துல இருந்து திரும்ப வந்த ஸ்கார்பியன் சப்ஜீரோவை பழி வாங்குற ஒரு டீமனா மாறிடுவாரு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல வெறும் கோபமும் பழி வாங்குற உணர்வும் மட்டும் கொண்டு இருந்ததால தான் பண்றது சரி தப்புன்னு யோசிக்காம சில தவறான செயல்களில் ஈடுபடுவாரு. இதுல ஸ்கார்பியன் ஆரம்பத்திலே இவரோட அப்பாவால ஒரு அசாசின் ஆகி கண்மூடித்தனமா செயல்பட்டது அண்ட் சப்ஜீரோவால தான் உயிரியை வச்சிருந்த மனைவி குழந்தைங்களை இழந்த காரணத்தினாலதான் வில்லனிஸ்டிக்கா மாறி இருப்பாரு. மத்தபடி ஸ்கார்பியனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எல்லாமே சரின்னு தான் சொல்லணும்.
அடுத்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது சென்டினல் பிரைம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரான்சைஸ பொறுத்தவரை எப்பவும் எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. 2007ல தொடங்கி இது வரைக்கும் மொத்தம் 6 லைவ் ஆக்சன் மூவிஸ் வெளி வந்திருக்கு. அதுல ஒவ்வொரு படத்திலயும் ஏதாச்சும் ஒரு வில்லன் இருப்பான். ஆனா மேஜர் ஆன்டகனிஸ்ட்னு பார்க்கும்போது மெகட்ரானை சொல்லலாம். இருந்தாலும் மெகட்ரானை தாண்டி வேற சில பவர்ஃபுல் வில்லன்ஸ் இருக்காங்க. அந்த வகையில ஃபார்மர் ஆட்டோபாட்ஸ் லீடரான சென்டினல் பிரைம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஜார்டு எப்படி தன்னோட ரேஸ் மேல அதிக மரியாதையும் லாயல்ட்டி கொண்டிருந்தாரோ அதே போல இவரும் தன்னோட ஹோம் பிளானட்டான சைபர்ட்ரான் மேல அதிக ஈர்ப்பும் லாயல்ட்டி கொண்டிருப்பாரு. ஆப்டிமஸ் பிரைம் லீடர் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஆட்டோபாட்ஸ் தலைமை தாங்கிட்டு வந்த சென்டினல் பிரைம் தன்னோட பிளானட்டை அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்காக மெகட்ரான் கூட ஒரு ஒப்பந்தம் போடுவாரு. அதாவது மெகட்ரானோட ஸ்பேஸ் பிரிட்ஜ் பில்லர்ஸ் பூமிக்கு கொண்டு வந்து சைபர்ட்ரான்ல இருக்கிற எல்லாத்தையும் பூமிக்கு டெலிபோர்ட் பண்ணி எர்த்த சைபர்ட்ரானா ரீக்ரியேட் பண்ற முயற்சியில ஈடுபடுவாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த மிஷின் ஃபெயில் ஆகி நிலவுல மாட்டிப்பாரு. இருந்தாலும் டார்க் ஆஃப் தி மூன் டைம் லைன் அப்போ ஆப்டிமஸால ரிவைவ் பண்ணப்பட்டு பூமிக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் அகைன் சைபர்ட்ரான ரீக்ரியேட் பண்றதுக்காக ஆட்டோபாட்ஸ்க்கு துரோகம் பண்ணி ஃபைனலா ஆப்டிமஸ் கையாலே இறக்குற சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். இதுல சென்டினல் என்னதான் துரோகியா இருந்தாலும் தன்னோட ஹோம் பிளானட்காக தான் அதெல்லாம் செஞ்சிருப்பாரு. இது சென்டினலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இவர் செஞ்ச விஷயங்கள் தவறானதா இருந்தாலும் நோக்கம் கரெக்ட் தான். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது கோகு பிளாக். டிசி மார்வல்னு இல்ல ஒட்டுமொத்த ஃபிக்ஷன்ல எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஹீரோ அப்படின்னா கோகோ சொல்லலாம். அப்பேற்பட்ட ஹீரோட பர்சனாலிட்டி அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் கோகு பிளாக். இவர் இன்னொரு வகையில ஜமாசுன்னு கூட சொல்லலாம். அதாவது யூனிவர்ஸ் 10ல இருக்கிற சுப்ரீம் காயோட அப்ரண்டிஸ் ஆன ஜமாசு இனிஷியலி ரொம்ப காமா எது ஒன்றையும் பொறுமையா தான் கையாளுவாரு. ஆனா ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் மத்த மோட்டல் பீயிங்ஸ் எல்லாம் இந்த உலகத்தோட கரப்ஷன் அப்படின்னு அவங்களால எங்க பார்த்தாலும் அழிவுகளும் போர்களும் ஏற்படுறதெல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஹியூமன்ஸோட வயலன்ஸ் அண்ட் மத்த கொடூர செயல்கள் எல்லாம் காட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி அந்தந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற சுப்ரீம் காய்ஸ் எதுவும் பெருசா மாற்றங்களை உண்டு பண்ணாம இருந்ததால அவங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சாரு. நாளுக்கு நாள் அந்த வெறுப்பு அதிகரிச்சு ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமை எல்லாத்தையும் அழுந்து மோர்டல்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது அண்ட் வர்த்தியானவங்க மட்டும் உயிரோட இருந்தா இந்த உலகம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லா மோர்டல்ஸையும் கொல்ற முயற்சியில இறங்குவாரு. ஆனா ஜமாசு கிட்ட லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வீக்கான பாடி கொண்டிருந்ததால அதை செயல்படுத்துறது கஷ்டம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் கோகோ சந்திப்பாரு. அப்ப கோகோட ஆட்டிடியூடு இவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவரால் கடவுள்களே எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் காட் லெவல் ஸ்பெஷல் பவர்ஸையும் கொண்டு இருக்கிறது கண்டு பயங்கரமா ஆச்சரியம் அடைகிறாரு. லேட்டரா தன்னோட பிளான்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு கோகோட உடம்ப ப்ரொசஸ் பண்ண மட்டும்தான் முடியும்னு சொல்லி டிராகன் பால்ஸோட உதவியால கோகோட உடம்ப ப்ரொசஸ் பண்ணிடுவாரு. ஆனா ஃபைனலா ஃபியூச்சர் ஜெனோ பாத்தீங்கன்னா கோகு பிளாக் அண்ட் ஃபியூச்சர் ஜமாசு ரெண்டு பேருமே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து எரேஸ் பண்ணிடுவாரு. இதுல ஜமாசோட மோட்டிவ் பாத்தீங்கன்னா கரப்டட் ஹியூமன் பீயிங்ஸ்னால இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழியிறது தடுக்கிறது தான் அப்படின்றதால செயல்கள் வில்லனிஸ்டிக்கா இருந்தாலும் மோட்டிவ் நல்ல விதம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது மாதரா உச்சிஹா. நருட்டோ பிரான்சைஸ பத்தி எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தேவையில்லை. ஏன்னா அனிமே பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுல நம்ம டாபிக் படி பார்த்தோம்னா இந்த நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற முக்கால்வாசி வில்லன்ஸோட மோட்டிவ்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ்லாம் ஹீரோஸையும் மிஞ்சிற அளவுக்கு நல்ல விதமா இருக்கும். அவங்க எல்லாரையும் பத்தி ஒரே வீடியோல சொல்லிட முடியாது. அதனால இப்போதைக்கு மாதரா உச்சிஹாவை மட்டும் பார்க்கலாம். சோ நருட்டோ பிரான்சைஸ பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான கிளான்ஸ் அப்படின்னா செஞ்சு கிளான் அண்ட் உச்சிஹா கிளானை சொல்லலாம். இந்த ரெண்டு கிளான்ஸ்க்கும் சுத்தமா ஆகவே ஆகாது, பலமுறை சண்டை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில உச்சிஹா கிளான சேர்ந்த மாதராவும் செஞ்சு கிளான சேர்ந்த அஷிராமாவும் ஒரு நாள் ரிவர் சைட்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே எதிரிகள் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரியாம பழகிட்டு வருவாங்க. மாதராவ பொறுத்தவரை அவருக்கு மொத்தம் 4 சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. அதுல மூணு பேர் ஆல்ரெடி செஞ்சு கிளான சேர்ந்தவங்க கொன்னுடுவாங்க. அண்ட் எஞ்சி இருக்கிறது ஒரு தம்பி தான்றதால அவனை பாதுகாக்க தன்னோட ஒரே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான அஷிராமாவை தூக்கி எரிஞ்சிடுவாரு. அதன் பிறகு பல சண்டைகளை ஃபேஸ் பண்ண மாதராவ் ஒரு கட்டத்துல இதுக்கப்புறம் யாரும் சாக கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்றாரு. அதாவது சின்ன வயசுல இருந்தே அமைதியை விரும்பின மாதராவ் போர்கள் இல்லாத சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்கணும்ன்ற நோக்கத்தை செயல்பாடுகள் ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதல் எடுத்த பிடிச்சிருக்கிறது ஓஷன் மாஸ்டர். டிசி யூனிவர்ஸில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் அண்ட் ஸ்டைலிஷ் வில்லன் அப்படின்னா இவரை சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவர் தனக்குன்னு ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவார். எல்லாத்த விட இவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னா அது இவரோட கொள்கைப்பாடு தான். அதாவது அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் தன்னோட இன மக்கள் மேலேயும் அட்லாண்டிஸையும் அதிக நேசிக்கிறவராக இருப்பார். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இவர் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக தயங்க மாட்டார். ஸோ அட்லாண்டிஸை பொறுத்தவரை இவங்க ஹியூமன்ஸை விட எந்த விதத்திலையும் சலைச்சவங்க இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன தான் தண்ணி கடியில் வாழ்ந்தாலும் டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ் நல்ல நாகரிக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க. ஆனா மனுஷங்க காத்தையும் தண்ணீரையும் மாசுபடுத்தும் விதமா ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியேற கழிவு அண்ட் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி போட்டு அட்லாண்டிஸ மாசுபடுத்துறது மட்டும் இல்லாம பல கடல்வாழ் உயிரினங்கள் சாகிறதை பார்த்துக்கிட்டு இவரால் சும்மா இருக்க முடியல. அதுக்கு ஒரே வழி அட்லாண்டிஸோட 7 ராஜ்யங்களையும் ஒண்ணு சேர்ந்து மனுஷங்களுக்கு எதிராக போர் தொடுத்து மொத்தமா அவங்களை ஒழிச்சு கட்டுறதை தான் குறிக்கோளா கொண்டு வருவாரு. ஆனா ஆக்வாமேன் தன் தம்பியோட கொள்கைப்பாடுகளை நிறைவேற்ற விடாம பண்ணிடுவாரு. சொல்லப்போனா ஆஸ் அ ஹீரோவா ஆக்வாமேன் ஃபர்ஸ்ட் தடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பொல்யூஷனுக்கு காரணமான மனுஷங்களை தான். ஆனா கதைப்படி அது அப்படியே
ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ ஓஷன் மாஸ்டரோட ஆக்ஷன்ஸ் என்னதான் வைலண்டாக இருந்தாலும் இவரோட இன்டென்ஷன்ஸ் 100% சரிதான்றதை சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.